ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெப் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சட்னி தான் எப்படி பண்ண போகிறோங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா, ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், ரெண்டு பல்லாரி எடுத்திருக்கேன், ஒரு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். நான் இப்போ இந்த தக்காளி பல்லாரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி முறையில் நான் தக்காளி சட்னி செய்யும் பொழுது கூடுதலான நபர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட தக்காளி சட்னி நம்மளுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும். சின்ன ஃபேமிலியாக இருந்தால் கூட நம்ம அதிகமாக செஞ்சோன்னா மீதி நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட மறுநாள் நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த தக்காளி சட்னியை வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கு கூட இதை நம்ம வந்து விரவி சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த தக்காளி சட்னி. இதில் வெள்ளைப்பூடு வந்து நான் அதிகமாக எடுத்துக்கல. இந்த வெள்ளைப்பூலையுமே இந்த ஒரு அஞ்சாறு இது தான் பீஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதை நான் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயத்தை ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும்னு இல்லை, சும்மா நார்மலாகவே கட் பண்ணால் போதும். அப்புறம் மல்லி இலை, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து வானலி சட்டி வச்சுருக்கேன். இதுக்கு நான் பயன்படுத்தக்கூடியது வந்து சுத்தமான நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அப்புறமா முழு சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு முடித்ததும் கட் பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பூடை நான் இது கூட சேர்த்துட்டேன். அப்புறமா கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா நான் வதக்கி விட்ட பிறகு வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை ஃபுல்லாகவே நான் இது கூட சேர்த்துட்றேன். இது நல்லா ப்ரௌன் கலராக வரைக்கும் வரணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போது தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன். காரம் நம்ம வீட்டில் என்னென்ன சாப்பிடுவாங்கங்கிறது தெரியும், அதுக்கு தகுந்தாப்பில் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா பிரட்டி விட்டுறணும், கரிஞ்சிடக்கூடாது, தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். அதனால் நான் கைவிடாமல் கிண்டிட்டு உடனே தக்காளி பழத்தை சேர்த்துட்டேன். தக்காளி பழமும் உள்ளே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஈஸியான பொருட்கள் தான் எல்லாமே, ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது மொத்தத்தில் செஞ்சு முடிக்கிறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதில் வந்து நான் மல்லி இலையும் இது கூடவே சேர்க்க போகிறேன். இது பிள்ளைங்க கூட வாயில் கருவேப்பிலை, மல்லி இலை எதையுமே ஒதுக்குற மாதிரி இந்த சட்னி வராது. ஏன்னா இதை நம்ம கடைசியில் அரைக்க தான் போகிறோம். அதனால் இதில் மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாமே அரைஞ்சிருங்கிறதுனால பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா சத்துமே இதில் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளும் இந்த கடுகு இதெல்லாம் நம்ம ஒதுக்குவோம் சாப்பிடும்போது, அதோட அவசியமே இதில் இருக்காது. அதனால் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம இந்த தக்காளி சட்னி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும். இதில் எந்த ஒதுக்குறதுக்கு எதுவுமே இருக்காது, நம்மளுக்கு அளவும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். சில வீடுகளில் இந்த தக்காளி சட்னியை இதே ப்ராசஸோடு நிறுத்திப்பாங்க, இதையே செஞ்சு முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஆனால் நம்ம இதோடு நிறுத்தாமல் நம்ம இதை அரைக்க போகிறோம். அரைச்சிட்டோம் அப்படின்னா எதுவுமே வந்து ஒதுக்கக்கூடியதுக்கு எதுவுமே வராது. கடுகு, கருவேப்பிலை, மல்லி இலை எதையுமே ஒதுக்க மாட்டாங்க, ஃபுல்லாகவே சாப்பிட்ருவாங்க. அதே டைமில் நான் ஆற வச்ச டைம்லேயே வந்து இதையும் நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எண்ணெயில் நம்ம செஞ்சுருக்கோம், கருவேப்பிலை கடுகெல்லாம் உள்ளே போடும்போது சைடில் ஃபுல்லாக தெரிக்கும். அதனால் டக்குன்னு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் வச்சதை ஆறி முடிச்சிருச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைக்க போகிறேன்.
அரைச்சி முடித்ததோடு நம்மளுக்கு தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் போடுறது எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. இது நம்ம கிரேவி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும்போது சட்னி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கட்டியாகவும் இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமாக எடுக்க மாட்டோம். லூஸாக இருக்கும்போது தான் நம்ம நிறைய ஊற்றி ஊற்றியோ இல்லைன்னா முக்கி சாப்பிடுவோம். இது கட்டியாக இருக்கும்போது நம்ம அளவுக்கு அதிகமாக எடுக்க மாட்டோம். அதனால் இதை நிறைய நபர்கள் நம்ம வந்து சாப்பிட முடியும். மிச்சம் இருந்தாலும் ஸ்டோர் பண்ணி மறுநாள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அளவில் தான் இது இருக்கும். நான் அரைச்சி முடிச்சிட்டேன். இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சட்னி வந்திருக்குன்னு பாருங்கள். 2 தக்காளி 2 பல்லாரி தான். இது கட்டியாக வேற இருக்குது, தண்ணியாக கூட இல்லை. இவ்வளோதாங்க இந்த தக்காளி சட்னி. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கம்மியான பொருள், கம்மியான டைமில் நம்ம ஈஸியாக செஞ்சுக்க முடியும். நைட்டு நேரத்தில் தோசை சுடுறோமா, டக்குன்னு ஒரு சட்னி செஞ்சிடலாம். தேங்காய் கூட நைட்டு சாப்பிடும்போது நெஞ்சு கறிக்கும். இது அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.